ஏற்படுத்தியிருக்கு. அப்ப இதுல கூடுதலாக இந்த நோக்கம் வந்து உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு வருடமாக இந்த அம்பாறை மாவட்டத்தில் நடமாடி கொண்டிருக்கிறோம். பத்திகள் சாகம் இருந்து சம்மாந்தூர் வரைக்கும் எல்லா இடமும் போகாத இடம் இல்லை எல்லாம் பார்த்து எல்லாம் அறிந்து என்னென்ன வேலை திட்டங்களை செய்யணும் என்றுதான் ஆராய்ந்து சிறந்த முறையில் அந்த தேர்தல் விஞ்ஞானத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த காலால் நடந்து நான் பார்த்து இதை நிறைவேற்றணும் என்று செய்தபடி அவ்வளவு அதில் எழுதி தரப்பட்டிருக்கு. ஆகவே அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த அம்பாறை மாவட்ட தமிழ் மக்கள் கிட்டத்தட்ட இந்த பாராளுமன்ற பலம்ன்றது கனகரத்தின் எம்பிக்க வந்திருக்கு. அவர் கொஞ்சம் சேவையாற்றினவர், அதுக்கப்புறம் ரங்கநாயகம் கொஞ்சம் சேவையாற்றினவர், அதுக்கு பிறகு கூடுதலாக சேவையாற்றினால் 1998 அந்த காலத்தை பயன்படுத்தி எங்களுடைய சங்கர் அண்ணன் அவர்கள் தான் இங்கே கூடுதலாக சேவையாற்றினவர். அவர் தான் நாவிதம்பள்ளி பிரதேசியை உருவாக்கினவர், அவர் தான் காரதீய பிரதேசம் உருவாக்கினார், அவர் தான் இங்கே சமூகத்தியலுக்கு 500 வேலைவாய்ப்புகள் எல்லாம் ஜிஎஸ் எல்லாம் அவர் நியமனம். அதுக்கு பிறகு ஒன்றுமே நடக்கல். பாராளுமன்றத்தில் நாம் எதிர்கட்சியில் அனுப்பி அனுப்பி இருத்தினே ஒழிய நம்மளுக்கு கடன் துரோகம் செய்யப்பட்டாலும் ஒரு வேலை திட்டமும் இல்லை. ஆகவே இதை நாசமாக்கினது வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு. கடந்த பாராளுமன்றத்துக்கு மாநிலசபை தேர்தலில் நாங்கள் 11 ஆசனத்தை எடுத்தோம் கிழக்கு மாநிலத்தில், வெறும் 7 ஆசனத்தை எடுத்த முஸ்லீம் காங்கிரஸ் தூக்கி கொடுத்துட்டாங்க முதலமைச்சர் சம்பந்தர். அப்ப யோசிப்பாரு எவ்வளவு மடத்தனம் உண்டு. 11 ஆசனத்தை எடுத்து போட்டு 7 ஆசனம் எடுத்தவட்ட கொடுத்தா ஒண்ணுமில்லை, ஒரு நிபந்தனைகள் ஒண்ணுமில்லை. அவர் என்ன விட்டார், அந்த முதலமைச்சர் முஸ்லீம் மக்களுக்கு 2000 மேல வேலையும் கொடுத்து தொழிற்சாலையில கட்டி எல்லாம் நிறைவு விட்டார். அங்கே எல்லாம் அதுல எங்கள் இளைஞர்களுக்கு ஒற்று வாய்ப்பு இல்லை. தமிழ் பள்ளிக்கூடங்களுக்கு பியோன் கோச்சர்லாம் பாத்தீங்கன்னா முழுது முஸ்லீம் ஒருவரும் இல்லை. இங்கே இங்கே நம்மளை பிள்ளைகள் படிக்குது நல்ல இல்ல ரிசல்ட்டோட இருக்கு. கேட்டால் சொல்லுவாங்க படிக்கல, A2C என்வாங்க B2C என்றார்கள், பார்க்க கவலையாக கிடையாது. அப்போ அது ஒரு கிளர்ச்சி. அதே மாதிரி கடந்த பாராளுமன்றம் பாராளுமன்றம் காப்பாற்றி வச்சதும் சம்மந்த தான், எதிர்கட்சி தலைவராக இருந்து ரணில் அரசாங்கத்தை முட்டு கொடுத்து காப்பாற்றினவர். அதுலேயும் நமக்கு ஒரு பலம் வரல, லஞ்சம் தான் பண்ணினவர்கள் நம்பிக்கையில்லா பிறனவரை கூட நம்பிக்கையில்லா பிறனவர்கள் 2-2 கோடி கொடுக்கப்பட்டவர் ஆளுக்கு. அது வேண்டாத ஒரே ஒரு சிறந்த தமிழன் சிவசக்தி ஆனந்தன் எம்பி, அவனை மதிக்கிறேன் நாங்கள். யாழ்ப்பாணத்து எம்பி தான் அவன். அவன் வெளியில் வந்து உடனே சொன்னான், நான் மட்டும்தான் காசு பண்ணல முழு பெரும் பண்ணி வெளிப்படையாக சொன்னான். ஆகவே இப்படி சோரம் போன ஒரு சோத்து கூட்டமாக மாறித்து இந்த தமிழ் தேசிய கூட்டம். அதுக்காகத்தான் இப்போ நாங்கள் தமிழர் ஐக்கிய சுதந்திரம் கட்சியை தொடக்கி தமிழர்களுக்காக வடக்கு கிழக்கில் இன்றைக்கு தேர்தலில் நாங்கள் போட்டிடுறோம். தமிழர் அகில இலங்கை தமிழர் மகாசேவிடம் கூட்டி சேர்ந்து போட்டிடுறோம். அப்போ இந்த கட்சி தான் நிலை திணிக்கும் தமிழர்களுக்கு. அப்போ ஆகவே இந்த தேர்தலில் சிறந்த முறையில் பயன்படுத்தணும் நாங்கள். இப்போ அதில் நல்ல ஒரு பேசக்க சொன்னார். இப்போ முதல் அதாவது இந்த முஸ்லீம் மக்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க, மார்க்கெட்டுக்கு போகிற சந்தைக்கு போகிற இல்லாடாவும் டிஎன்ஐக்கு போடுங்க டிஎன்ஐக்கு போடுங்க அவனால தெரியும் கருணாவம் வந்தால் என்ன நடக்க மாட்டேன். அதாவது இல்லாக்கு நான் சொன்னான் தண்ணி ஒத்த இல்லை படிக்கலாம் அறிய வேண்டாம். ஏன்னா இவ்வளோ நாளும் நல்லா விரட்டி தெரிந்தவங்க பாராளுமன்ற அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம தமிழ் மக்களை மடையனாக்கி இன்றைக்கி இளைஞர்கள் நிற்கிறீங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க. 2 கிழமைக்கு போது அல்தாப்புன்ற கடையில் அவன் அறையில் அற நம்ம தமிழ் பொடி எனக்கு எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அடுத்த ஃபோனும் போல இருந்தது பொறுத்து தெரிய முடியும். 2 அதுக்காக நம்ம தொழிற்சாலைகள் அமைத்து இந்த இளைஞர் ஜோதிகள் போகிறத நிப்பாடணும். அக்கிரமத்து சந்தியில் போய் பார்த்தா அப்படியே லைனில் நிற்குங்க நம்மளை பிள்ளைகள் ரோட்டு கூட்டுதல் கடையில் இருந்து. ஆகவே இதெல்லாம் நிறுத்த நிறுத்தம் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிராண்டிங் ஃபேக்டரியை கொண்டு வந்த நான் தான் கொண்டு வந்து இந்த 7000 பிள்ளைகள் அதில் வேலை. அதே மாதிரி 2 ஃபேக்டரி நாம் இங்கே கொண்டு வந்தோம்டா நம்மட பிள்ளைகள் அங்கே போகத்தவர் வேலை இந்த நாய்கள்ட்ட போய் நக்கிறது கிடக்குது. ஆகவே இப்படி நிறைய அட்டுழியங்கள் நடக்குது, எல்லையில காப்பாற்ற வேண்டியிருக்கு நிறைய விஷயம் இருக்கு. இப்போ இந்த முதல் அடுத்த திட்டம் வந்து விவசாயம், இந்த காஞ்சிக்குடி காத்து குளத்தை 5 உயர்த்தி இந்த வாய்க்கால் முழுக்க வெட்டி கொடுக்கணும். பண்டைய தங்க விழாத்துக்கு போய் வந்தான் காஞ்சி போய் கிடக்கு நம்ம நிலம் எவ்வளோ பலம், அங்கே அந்த மேய்ச்சல் தர பிரச்சனை இருக்கு. சரி சாம குளத்து தண்ணி நம்மளை கடந்து எங்கே போகுது, முஸ்லீம் போகுது அவனுக்கு போகுது, நம்ம ஒம்பாயில பக்கத்தில் வச்சுட்டு அவங்க வந்து. அப்போ இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு இவ்வளோ பாருங்கள் என்ன ஒன்றுமே செய்யல. ஆகவே இதில் வந்து முக்கியமாக இருக்கிறது இந்த எல்லப்புற மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை பொறுப்பு 3 கிராமத்தில் இருக்கு. ஒன்று விநாயகபுரம், திருக்கோயில், தம்பளி. நீங்கள் மூன்றவரும் அளிக்கிற வாக்கு தான் எல்லையில காப்பாற்ற போகும். ஆகவே தவிச்சு தான் அண்ணி 2 எல்லாரும் ஒற்றுமையாண்டு வாக்களிப்போம். இதைதான் உங்களோட அன்பாக கேட்டுக்கொள்றோம். சும்மா போய் பிரச்சாரம்லாம் மேற்கொள்வார்கள், விரதத்துவம் இல்லாமல் போகும் அது இல்லாமல் போகும் கடையோரம் இல்லாமல் போகாது. 2 விரதத்துவத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம். 95 வீதம் வாக்களித்தீங்கண்டா கண்டிப்பாக 2 வரும் நமக்கு, கதைக்கிடம் இல்லை. இதை வடிவ பிள்ளைங்கப்படுத்து இளைஞர்கள் எல்லாருக்கும் பிரிய கூட கூட வாக்கள் எல்லாம் சேர்ந்து கேட்போம். இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு போடுற வேட்பாளர்கள் ஆளாக அடி ஊட்டி பட்டுத்திட்டாங்க, பார்க்கவே இதாக கிடையாது, வேடிக்கையாக கிடையாது. இந்த எங்களை 10 வேட்பாளர் போட்டு விட்ருக்கேன்,
எல்லாம் சாதாரண மக்கள் குடிமக்களாக இருந்தவர்கள் துடிக்கி பதிக்கி வேலை செய்யற ஆள் படியார் என்ன காப்பாற்றணும் அம்பாறை மாவட்டத்தை காப்பாற்றணும். அப்போ அதுக்கு தான் இப்போ நான் மந்திரிகம் கடைசி வரையும் போட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு இந்த பார்லமெண்ட் அதிகாரம் எல்லாம் தெரியும். 30 வருட போராட்டம் 2 முறை பார்லமெண்டத்தில் தெரியும். உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 26 நாட்டுக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம் தமிழ் மக்களுக்காக அன்னமாலை சிங்கனன் நானும். அதான் அவன் சுமேந்திரன் சொன்னான் சிறுதரன் என்று ரம்பி சொல்லி தான் கேட்டிருப்பீங்க. சுமேந்திரன்றவன் பால அன்னம் பாலசிங்கத்துக்கு சமனானவன். நான் சொன்னேன் அந்த மாதிரி செருப்பு இங்கவில்லண்டா அவன். ஏனண்டா அன்னம் பாலசிங்கம்ன்றது அது ஒரு கூட அது நம்ம போராட்டத்தை உலகத்தில் கொண்டு நிறுத்தினாலாரு அண்டம்மாலிங்கன்னு. நாங்கள் எவ்வளோதான் சண்டை பிடிச்சி கிடந்தாலும் கடைசி வரையும் போயிடாது. ஆனால் அண்டமலிங்கன்னா உலகத்தில் காட்டினவர் தமிழம் வாழ்றான் தமிழம் வீரத்தோட வாழ்றான்னு காட்டினவர் தியாய் அவரோட உயிரை ஒப்புடுறாங்க. அப்போ இதெல்லாம் கவனமாக இருக்கி சொன்னாங்க. அச்சலாக இப்போ நானும் இல்லாட்டி சம்பந்தர் சொல்லுவார் நான் தான் போய் இந்த காலத்தை ஜேசு குரு அடிக்கிறான்னு சொல்லுவார். அப்படிதான் நிலம் இருக்கு உலகாரு. அங்கே நேற்று பேப்பரில் பார்த்தேன் அங்கே சிவத்த தொப்பி காக்கா வருவன் குழம்புல இருக்கான் ராவணன் முஸ்லீம் ஆகுன்றான்டா பாவம். எப்படி விளையாட்டு ராவணனுக்கு ராவணனுக்கு தொப்பியோட வலிக்கிறது இந்த மலையத்தை பிடிக்கலாம பிரிட்டிஷ்காரன் வந்த காலத்திலாம் இந்த நாயல் வந்து வந்தங்க. இந்தோனேஷியாவில் வந்து கல்முனா குடியிலாம் முதல் வந்து இறங்கி பொம்பளையில் மேலே ஒன்று மேலே நம்ம பொம்பளையில் தான் திருமணம் முடிச்சவன் அப்படி தான் இவன் பெரியன. அப்போ அதுக்குள்ளே ராவணனுக்கு தொப்பி ஓடப்படுறான் பார்த்து எல்லாம் பிடிக்கணும். அந்த அளவுக்கு மேல திமிர் கூடிக்கொண்டு போகுது விடக்கூடாது. அதான் இந்த நோக்கம். அதை கடைசியரையும் விட மாட்டோம். ஆகவே இந்த எல்லா மக்களும் அணி திரண்டு இந்த முறை வாக்களிங்க. இப்போ அதிகாரி மாதிரி இருக்காங்க. இப்போ அந்த அண்ணன் நிக்கார கேட்டிங்கன்னா தெரியும் தபால் மூல வாக்கு இன்றைக்கு 75% விழுந்திருக்கு நமக்கு தொடர்ச்சியாக. 32 தம்பையில் பொழியனால் கழுவாஞ்சி குடி போலீஸில் வேலையிறானால் எனக்கு தொடர்ந்து ஒன்றுமில்லை அவன்கிட்ட உண்மையாக வா இப்போ வரக்க தொடர்ந்து சொன்னார்கள். இந்த 32 வாக்குவான் உங்களுக்கு தம்பளும் தபால் மூல வாக்கு ஒருவருக்கு போட மாட்டேன் முழு பேரும் நம்பினார் நம்மளை செந்தியில் வரல் சுரேஷா. அப்போ அந்த அளவுக்கு அணி திரண்டு நிற்குது எல்லாம். ஆகவே நமக்கு வெற்றி உறுதி வெண்ட உறவு நிறைய கடமை ஜனாதிபதி பிரதம மந்திரி எல்லாம் நம்மளோட ஆக்கள். அப்போ 20 வருஷம் இந்த அரசாங்கம் நீடிக்கும். அந்த 20 வருடத்துக்குள்ளே பல மாற்றங்களை நாம் செய்யணும். ஏன்னா எதிர்கட்சி இல்லை இப்போ உங்களுக்கு தெரியும் ரணிலிருந்து சதிச்சு தோல்ட்டாங்க எல்லாம் பிரிஞ்சு 40 பேரும் பரிதேறி எதிர்கட்சி அந்த அளவுக்கு இதாக போகும். அவை அதிகம் பேச விரும்பல மீண்டும் நாங்கள் சந்திப்போம். அவர் வருது அந்த அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி வணக்கம்.